கோவில் சார்ந்த அலுவல் சார்ந்த பணிகளை செய்வதுதான் அறநிலையத்துறையின் வேலை. ஆனால் பூசை விதிகளில் தலையிடுவது என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாய நடைமுறைகளில் இருக்கக்கூடிய வழிபாட்டு நெறிகளில் தலையிடுவது என்பது இந்து மத விரோதம் என்பது மட்டுமல்ல அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அதிகாரமும் கிடையாது. தனக்கு ஏற்புடைய கருத்தை மக்கள் அனைவர் மீதும் திணிப்பது என்பது ஏற்புடையது கிடையாது. தமிழில் வழிபாடு செய்வோம் என்பதை மட்டும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வார்களே, ஆனால் அத்தனை பக்த ஜனங்களுடைய தனிப்பட்ட பக்தி விஷயங்களில் இவர்கள் தலையிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கின்றேன். நாங்கள் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக ஆக்குவோம் 100 நாள் திட்டமிட்டு சொல்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இல்லாத விஷயத்தை ஏதோ புதிதாக சொல்லவில்லை. இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டிக்கர் பாய்ஸ் வேலையை தான் திமுக செய்கிறது. இக்கோவில்கள் என்பது வழிபாட்டு கூடங்கள். இது வந்து இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, நிறுவனங்கள் கிடையாது, கம்பெனி கிடையாது, வருமானம் கொடுப்பதற்கான தொழிற்சாலைகள் கிடையாது. பக்தர்கள் தங்களுடைய மனப்புறையை தீர்ப்பதற்கு இறைவனை நாடி வரக்கூடிய இடங்கள். அந்த வழிபாட்டு தலங்களை வருமானம் செலுத்தக்கூடிய நீங்க வியாபாரத்தனமாக மாற்றுவதுதான் அறநிலையத்துறைன்னு நான் சொல்றேன். திமுகவை சார்ந்த ஸ்டாலின் இருக்கட்டும், அவங்க குடும்பத்தார் மட்டுமல்ல, திமுக எம்பி மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் இவங்க வீட்டுக்குள்ள ஊரா அரசியலுக்கு போகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நல்லா படிச்சு ஆபீசர் ஆகணும், எங்க வீட்டுக்குள்ள மட்டும் கோயில போய் மணியாட்டணும். உதயநிதி எந்த கோயிலுக்கு பூசாரி நியமிக்க போறீங்க? எங்க அக்கா கனிமொழி எந்த கோயிலுக்கு பூசாரி ஆக போறாங்க? ஓம் சக்தி பராசக்தி கோயிலுக்குள்ள இருந்து கருவறைக்குள்ள போயிட்டு வந்தார் உதயநிதி. போட்டோக்கு போஸ் கொடுத்து வந்தாரு. அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் உதயநிதி. இந்த சமூக நீதி சமத்துவம் பேசக்கூடியதெல்லாம் எங்க இந்து கோயில தானா? ஏன் சர்ச்சைகள் நீங்க பண்ண மாட்டீங்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும் என்கின்ற பொழுது அனைத்து சாதியினரும் ஆயர்களாக மாற வேண்டும் என்று ஏன் அரசாங்கம் உத்தரவிட முடியாது? பூசாரிக்கு என்ன கௌரவமா சம்பளம் கொடுக்குறீங்க? அர்ச்சகருக்கு என்ன கொடுக்குறீங்க? 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 900 ரூபாய், 300 ரூபாய்னால கொடுக்குறீங்க? அரசாங்க ஆபீஸ்ல வேலை செய்யற குமாஸ்தாவுக்கு 20,000 ரூபாய் சம்பளம். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதங் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் திரு ராமரவிக்குமார் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம் திரு ராமரவிக்குமார் சார். வணக்கம் ஐயா. திமுக தலைமையிலான புதிய அரசு 30 நாட்களை நிறைவு செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து இந்து மதம் ஆன்மீகம் என்கிற ரீதியில பயணித்துக் கொண்டிருக்கீங்க. நான் உங்ககிட்ட கேள்வி என்ன முன்வைக்கலாம் நினைக்கிறேன்னா, தமிழ்நாடு அரசனுடைய இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சருடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? இந்து அறநிலையத்துறை எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கு, உங்களுடைய பார்வை என்ன சார்? திமுக அரசாங்கத்தில் இந்து சமய அறநிலையத்துறையானது சில கோவில் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களை மீட்டிருப்பதாக செய்திகள் வந்தது. அதன் பின்னர் இந்த கோவில் சார்ந்த இடங்கள் சார்ந்த விஷயங்களை இணையத்தில் பதிவேற்றம் செய்வது என்று சில நல்ல திட்டங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கெல்லாம் நாங்கள் வரவேற்பு செய்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுக்க சீரழிந்திருக்கக்கூடிய அந்த திருக்கோயில்களை எல்லாம் மீட்டெடுத்து பழைய நிலைக்கு மன்னவர் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல உருவாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் தற்பொழுது திரு சேகர்பாபு அவர்கள் எந்த விதமான விதிமீறலும் இல்லாமல் செய்கிறார் என்றே நான் என்னுடைய முதற்கட்ட பார்வையை பதிவு செய்கிறேன். திமுகவை தொடர்ச்சியா இந்து விரோத கட்சி என்கிற பல குற்றச்சாட்டுகள் நீங்களே பல முறை வச்சிருந்தீங்க. சோ இப்ப வந்து ஆட்சி அமைந்த பிறகு கோவில் சார்ந்த விஷயங்கள்ல பல முன்னேற்பாடுகள் நல்லாவே பண்ணிருக்காங்க. குறிப்பா அர்ச்சகர்களுக்கு வந்து நிதியுதவி, அது மட்டும் இல்லாம அனைத்து சாயினரும் அர்ச்சகர் ஆகலாம், தமிழ் அர்ச்சனை போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அரசினுடைய இந்த செயல் திட்டங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக திரு சேகர்பாபு இருக்கிறாரு. ஏதோ திமுக இந்து விரோத கட்சிங்கிறதுல நான் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏன்னா அது இந்துக்களுக்கு விரோதமாக பல செயல்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் மக்கள் அளித்த வாக்கின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர், நாங்கள் இந்த அர்ச்சகர்களுக்கு 4000 ரூபாய் மளிகை பொருட்கள் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு தான் கிடைத்திருக்கிறது, பல அர்ச்சகர்களுக்கு கிடைக்கவில்லை. அதிலே பல பேர் கிடைக்காதவர்கள் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். மட்டுமல்ல, அரசாங்கம் ஏன் பாகுபாடு செய்கிறது என்று கேள்வியை வைத்திருக்கிறார்கள். இரண்டாவது, கோவில் சார்ந்த அலுவல் சார்ந்த பணிகளை செய்வதுதான் அறநிலையத்துறையின் வேலை. உதாரணமாக அந்த கணக்கு வழக்கு பார்க்கணும், தோட்டத்தொடர்பு எப்படி இருக்கு, நிலபோலம் யார்த்த இருக்குங்கிற அந்த நிர்வாகத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பு அறநிலையத்துறையின் வேலை. ஆனால் பூசை விதிகளில் தலையிடுவது என்பது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பிரதாய நடைமுறைகளில்
இருக்கக்கூடிய வழிபாட்டு நெறிகளில் தலையிடுவது என்பது இந்து மத விரோதம் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் அதிகாரமும் கிடையாது. அவர் சொல்லுகிறார் தமிழிலே வழிபாடு செய்யப்படும் என்று சொல்லுகிறார், தமிழ் அர்ச்சனை செய்யப்படும் என்று சொல்லுகிறார். அது ஏற்கனவே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அனைத்து திருக்கோவில்களிலும் தமிழ் அர்ச்சனை நடைபெறும் என்று அறிவிப்பு பலகையில் வைத்திருக்கிறார்கள். ஒரு விஷயம் பாருங்கள், தனக்கு ஏற்புடைய கருத்தை மக்கள் அனைவர் மீதும் திணிப்பது என்பது ஏற்புடையது கிடையாது. தமிழில் வழிபாடு செய்வோம் என்பதை மட்டும் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்வார்களே ஆனால் அத்தனை பக்த ஜனங்களுடைய தனிப்பட்ட பக்தி விஷயங்களில் இவர்கள் தலையிடுவதற்கு யார் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்ற கேள்வியை முன்வைக்கின்றேன். இரண்டாவது சொல்கிறார், நாங்கள் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக ஆக்குவோம் 100 நாள் திட்டம் என்று சொல்கிறார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர் இல்லாத விஷயத்தை ஏதோ புதிதாக சொல்லவில்லை, இருக்கக்கூடிய விஷயத்தை ஸ்டிக்கர் பாய்ஸ் வேலையை தான் திமுக செய்கிறது. நான் கேட்கிறேன், இந்து சமய அறநிலையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோவில்களிலும் இவர்கள் சொல்லக்கூடிய பாஷையில் சொல்கிறேன், பிராமணர்கள் இருக்கிறார்களா, பார்ப்பனர்கள் இருக்கிறார்களா? இல்லை, பிராமணர்கள் இருக்கிறார்கள், ஐயங்கார்கள் இருக்கிறார்கள், அனைத்து சமுதாயத்த செட்டியார்கள் இருக்கிறார்கள், பிள்ளைமார் இருக்கிறார், முதலியார் இருக்கிறார், நாடார் இருக்கிறார், நாயக்கர் இருக்கிறார், வண்டியர் இருக்கிறார், இப்படி பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் பூசை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னுடைய கேள்வி, இப்பொழுதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பூசை முறைகளில் வழிபாடு செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு கர்த்தர்கள் ஆதி சைவ சிவாச்சாரியர்கள் மரபினர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்கள் அந்தந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு ஏற்றபடி கோவில் வழிபாட்டு முறை என்பது வகுக்கப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக எல்லா பிராமணரும் கருவறைக்குள் சென்று வழிபாடு செய்துவிட முடியாது. அதே போன்று எல்லா தேவரோ எல்லா பிள்ளமாரோ எல்லா நாடாரோ யார் வழிபாடு செய்வதற்கு இறைவனை தொட்டு திருமேனி தீண்டக்கூடிய அந்த மரபுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கூட கருவறைக்குள்ள நுழைய முடியாது. ஏன்? அதைவிட மீண்டும் சொல்கிறேன், அறநிலையத்தினுடைய அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட கருவறைக்குள் நுழைய முடியாது. ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவதற்கு பல கோடி பணம் கொடுத்து உபயதாரராக இருந்தாலும் கூட அவர் கருவறைக்குள் செல்ல முடியாது. யார் யார் எந்தெந்த வேலையை செய்ய வேண்டும் என்கின்ற நியமங்கள் கோவில்களில் இருக்கிறது, அதை மீறி செய்வதற்கு இவர்கள் தயாராவார்களே ஆனால் நிச்சயமாக நீதிமன்றம் இவர்களுக்கு சவுக்கழி கொடுக்கும் என்பது மட்டுமல்ல, இவர்கள் தலையிடுவதற்கு உரிமை கிடையாது, அங்க வந்து திரும்பிதான் வரணுவாங்க. எனக்கு முரணா தெரியுது, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த பெரும்பான்மையான நிறுவனமயப்படுத்தப்பட்ட பெரிய கோவில்கள்ல வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக முடியாது, அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு ராமர் ரவிக்குமார். எனக்கு ஒரு கேள்வி எழுது, ஃபார் எக்ஸாம்பிள், வார்த்தையில நான் முரண்படுறேன் தமிழ், இக்கோவில்கள் என்பது வழிபாட்டு கூடங்கள், இது வந்து இன்ஸ்டிடியூஷன் கிடையாது, நிறுவனங்கள் கிடையாது, கம்பெனி கிடையாது, வருமானம் கொடுப்பதற்கான தொழிற்சாலைகள் கிடையாது, பக்தர்கள் தங்களுடைய மனக்குறையை தீர்ப்பதற்கு இறைவனை நாடி வரக்கூடிய இடங்கள், அந்த வழிபாட்டு தலங்களை வருமானம் செலுத்தக்கூடிய நீங்க வியாபார தலமாக மாற்றுவதுதான் அறநிலையத்துறைன்னு நான் சொல்றேன். நான் கேட்கிறேன், 100 நாள் ஆட்சி கூட வரல, 30 நாள் தான் வந்திருக்கு, கொரோனா நோயில மக்கள் செத்துக்கிட்டு கிடக்குறான், அவனுக்கு வழிவகைக்கு ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறதுக்கு வாழ்றதுக்கு வழி இல்ல, வேலைக்கு போக முடியல, அதையெல்லாம் கவலைப்படாத இந்த அரசாங்கம் 100 நாள் அந்த அர்ச்சகரை நியமிப்ப, மொழியில அர்ச்சனை பண்றதுக்கு மொழி அரசியல் பண்ணுவேன்னு சொல்றதெல்லாம், இதுல ஏதோ ஒரு திட்டமிட்ட விஷயத்தை மடைமாற்றம் பண்ணுவதற்கு தான் அவங்க பண்றாங்கன்னு என்னுடைய குற்றச்சாட்டு முன் வைக்கிறேன். ரெண்டாவது கேள்வி கேட்கிறேன், ஏன் சார் இவங்க இப்ப திமுகவை சார்ந்த ஸ்டாலின் இருக்கட்டும், அவங்க குடும்பத்தார் மட்டுமல்ல திமுக எம்பி மந்திரிகள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, இவங்க எல்லாரும் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு அரசியலுக்கு போகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும், நல்ல படிச்சு ஆபீசர் ஆகணும், எங்க வீட்டுக்குள்ள மட்டும் கோயில போய் மணியாட்டணும், என்ன இருக்கு உங்க நியாயம்? சரி, நான் கேட்கிறேன், திருப்பதி பெருமாள் கோயில் அந்த ஐயத்து தானே லட்டு வாங்கினாங்க, எத்தனை இந்த பிற சமுதாயத்தை சார்ந்த பூசாரிகளை வீட்டுக்குள்ள விட்டு இந்த வழிபாட்டு ரீதியில விஷயத்துல ஸ்டாலின் வந்து மரியாதை வாங்கினாரு? என்ன சொல்ல வரீங்க? உதயநிதி எந்த கோயிலுக்கு பூசாரியை நியமிக்க போறீங்க? எங்க அக்கா கனிமொழி எந்த கோயிலுக்கு பூசாரி ஆக போறாங்க? ஓம் சக்தி பராசக்தி கோயிலுக்குள்ள இருந்து கருவறைக்குள்ள போயிட்டு வந்தாரு உதயநிதி, போட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு வந்தாரு, அவர் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னவர் உதயநிதி. அங்கே ஓட்டு நாடக அரசியலுக்காக எங்க மதத்தினுடைய குருமார்களையும் அந்த கோவில்களுக்குள்ளே சென்று போட்டோ போட்டு வந்தா, கேக்குற உதயநிதிக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா சொல்ல சொல்லுங்க. சரி, கடவுளை நம்புறோம்னு சொல்றாங்கல்ல, ஆகம கோவில்களில் எப்படி நியமங்கள் இருக்க வேண்டும் என்பது நடைமுறை இருக்கிறது. ஆகமம் இல்லாத கோவில்களில் நீங்கள் 1000 கோயில், கருணாநிதிக்கு தமிழ்நாடு முழுக்க 5000 கோயில் கட்டுங்க, 10000 அர்ச்சகரை நியமிங்க, யாரும் உங்க ஆட்சி உங்களை ஆட்சமல்ல பண்ண போறது கிடையாது. ஏன் சார், தமிழ்நாட்டுல குஷ்புக்கு கோயில் கட்டவன் தான் தமிழ்நாட்டுல இருக்கிறா, குஷ்புக்கு கோயில் கட்டு இருக்கிறா, எம்ஜிஆருக்கு கோயில் கட்டு இருக்கிறாங்க, ஜெயலலிதாவுக்கு கோயில் கட்டு இருக்கிறாங்க, மோடிக்கு கோயில் கட்டு இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு அவங்களே கோயில் கட்டுக்கிறாங்க? அப்படி சுதந்திர வழிபாட்டு சுதந்திர இந்து மதத்துல இருக்கு,
ஆனா அதை இழவிட்டுவிட்டு இருக்கக்கூடிய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை உடைப்பதற்கு திமுக செய்யக்கூடிய செயல் இதை நான் எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். என்று மட்டுமல்ல, பெண்கள் வந்து வழிபாடு செய்யலாங்கிறார். இப்ப அண்ணா திரு ரவிக்குமார் அவர் என்ன சொல்றாரு, திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாங்கன்னா, பெண்களுக்கும் நாங்க கருவறை நுழைய வந்து அனுமதி கொடுப்போம், அவர்களுக்கும் தனியா பயிற்சி பள்ளி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை வந்து பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்களும் எல்முருகனும் ஆதரிச்சிருக்காங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, பாரத கலாச்சாரத்துல ஏற்கனவே வந்து பெண்கள் எல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத கோட் பண்ண விரும்புறாங்க. வானதி சீனிவாசன் ஒருபடி மேலே போய் காரைக்கால் அம்மையார் பெயர்ல வந்து பயிற்சி பள்ளி அமைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபியே வந்து இந்த விஷயத்த வந்து ஆதரிக்கிறாங்க, இதுல உங்களுடைய பார்வை என்ன? பெண்கள் கருவறைக்கு போகணுமா கூடாதா? அதாவதுங்க, நான் மீண்டும் சொல்றேன், அவங்க அவங்க கோயில கட்டி கும்பிடுறது இல்லையோ, கருவறைக்கு போறதுக்குள்ளயோ, அவங்களுக்கு அவங்களே சாமி மாதிரி செலவச்சுக்கிறது இல்லையோ, நான் ஒண்ணும் ஆட்சேபனை கிடையாது. இருக்கக்கூடிய எங்க கோயில் மரபுகளை உடைக்காதன்னு நான் சொல்றேன். பெண்கள் வந்து எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறாங்க. மாதா அமிர்தானந்தமயி போன்றவர்கள் வழிகாட்டியாக இருக்கிறாங்க. எத்தனையோ துறவியர்கள் இருக்கிறாங்க. இப்ப காரைக்கால் அம்மையார் இருக்காங்கன்னு சொன்னா அவங்கள் போன்று இறைவன பக்தி செலுத்துங்க என்று சொல்லுகிறோம் நாங்க. ஆனா இவங்களுடைய நோக்கம் என்ன இருக்குன்னு சொன்னா, ஆடு நடையுதேன்னு ஓடாய் அழப்படாது. இந்து கோவில்களுக்குள்ள ஏதோ வழிபாடு செய்வதற்கு கோயில பல கோயில உடச்சு கிடக்கு, வழிபாடு செய்ய முடியாம கிடக்கு. அதையெல்லாம் சரிபடுத்துறதுக்கு இந்த அறநிலையத்துறை எதுவும் பண்ணல. நீங்க இந்த சமய புரட்சி, சமூக நீதி, மக்களுக்கு சமமான உரிமை எல்லாம் போராடுறீங்கல்ல அறநிலையத்துறை, தமிழ்நாடு அரசு, தலித்து கிறிஸ்தவர்கள், அதாவது தலித் பட்டியல் சமுதாயத்திலிருந்து கிறிஸ்தவத்துக்கு மாறியவர்கள் ஒரு ஓலக்குரல் கேட்டு இருக்குது தமிழ்நாட்டில். எங்களை ஆயர்களாக, பாதிரிகளாக, பேராயர்களாக நியமிப்பது கிடையாது. அதாவது தமிழ்நாட்டுல 100% கிறிஸ்தவங்க இருக்கிறாங்கன்னா அதுல 70% பேர் பட்டியல் சமுதாயத்திலிருந்து மதமாறியவர்கள். எங்கள் சர்ச்சுகளில் தீண்டாமை பார்க்கிறார்கள். கிட்டத்தட்ட 8 திருச்சபைகள் தமிழ்நாட்டுல பேராயர் திருச்சபையில நியமனம் பண்ண வேண்டியிருக்கு. தலித் மக்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லி மேத்யூன்னு ஒரு நண்பர், அந்த தலித் கிறிஸ்தவ கூட்டமைப்புடைய தலைவர் வந்து ஓலக்குரல் எழுப்புகிறார், அவலக்குரல் எழுப்புகிறார். நான் என்ன கேட்கிறேன், இந்த சமூக நீதி, சமத்துவம் பேசக்கூடியதெல்லாம் எங்க இந்து கோயில தானா? ஏன் சர்ச்சைகளை நீங்க பண்ண மாட்டீங்களா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராலம் என்கின்ற பொழுது அனைத்து சாதியினரும் ஆயர்களாக மாற வேண்டும் என்று ஏன் அரசாங்கம் உத்தரவிட முடியாது? ஏன் போடக்கூடாது? போடுங்கள. உங்களுடைய சமூக நீதி, சமத்துவம் ஈவேரா கண்ட புரட்சி ஈவேரா நெஞ்சில முள்ளு தச்சிருச்சுங்கிறான். ஏன்னா எங்க இந்து கோயில வந்து நீங்க பண்ணாதான் ஈவேரா நெஞ்சில தச்ச முள்ளு. சர்ச்சிலையோ மசூதியில எல்லாம் பெண்களுக்கு சம உரிமை இருக்கா? அங்க தொழுகைக்கு போக முடியுமா சொல்லுங்க? சர்ச்சில் வந்து பாதிரியார கன்னியாஸ்திரியா தான் இருக்க முடியும், பேராயர்களா இருக்க முடியுமா சொல்லுங்க? கிடையாது. இவங்களுக்கு நோக்கம் இந்து மதத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கைய உடைக்கலாம். இன்னைக்கு எவ்வளவு பேர் வழிபாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, நாங்க ஒண்ணு யாரையும் பேதப்படுத்தி பாக்கல. கடவுள் வந்து எங்களுக்கு பாதியா தன்னுள் பாதியாக உமையொரு பாகனாக கொடுத்த எங்களுடைய இறைவன் இருக்கிறார் சிவபெருமான். திருச்செங்கோட்டுல அர்த்தநாரீஸ்வரராக மாதுரு பாகனாக இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் இறைவனுக்கு வந்து பெண்களுக்கு சமமா கொடுத்த, உரிமை கொடுத்த இந்த வாழ்வியல் தத்துவம் தான் இந்த சமய நெறி. அப்படி இருக்கின்ற நிலையில இவங்க புதுசு புதுசா இல்லாத விஷயத்த புகுத்தி இருக்கக்கூடிய மரபை உடைக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்கிறேன். காரணம் சொல்கிறேன். நேற்று திரு சேகர் பாபு அவர்கள் மண்டைக்காடு அம்மன் பகவதி கோவிலில் நடைபெற்ற அந்த பிரசனம் பார்க்கக்கூடிய விழாவில் என்ன சொல்றார்? நேத்து அவருடைய பேட்டியை நான் முழுமையா பார்த்தேன். இருக்கக்கூடிய மரபுகள் மாறாம என்ன பிரசனத்துல சொல்லுதோ அதை நாங்க கேட்கிறோம், செயல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றார். பெண்களின் சபரிமலை என்று போற்றி துதிக்கக்கூடிய மண்டைக்காடு அம்மன் கோவிலில் மரபு காக்கப்படும் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மற்ற கோவில்களுக்கும் அதே மரபு காக்கப்பட வேண்டும் என்று சொல்வதனால நியாயம். அதை விட்டு விட்டு நான் புரட்சி செய்கிறேன்னு சொல்லி பேசுறதுனால சும்மா ஊரைய மாத்திர வேலை. இவங்க வீட்டு பிள்ளைல எத்தனை பேர் பூசாரி வேலைக்கு அனுப்புவாங்க, அர்ச்சகர் வேலைக்கு அனுப்புவாங்க சொல்லுங்க? அதெல்லாம் நடக்காது. சும்மா ஊரைய மாத்துறாங்க. இப்போ இல்லைன்னா நீங்க வந்து மரபை மீறக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க முன்வைக்கிறீங்க. இதுவரை என்ன சம்பிரதாயம் இந்த கோவில்கள்ல செய்யப்பட்டு இருக்கோ அதைத்தான் மீண்டும் தொடரும்னு சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ், விஎச்பி போன்ற அமைப்புகள் எல்லாம் வந்து அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கான பயிற்சி பள்ளிகள் துவங்கியிருக்காங்க. ஆர்எஸ்எஸ் வந்து இந்து மதத்தில் இருக்கிற சாதிய தீண்டாமையை வேறெடுப்பதில் மிக குறிக்கோளாக இருக்கிறது. விஎச்பி அதனாலதான் வந்து பல்வேறு அர்ச்சகர் பயிற்சி பள்ளியை திறந்திருக்கு அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அவங்க கருத்து தவறான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த விஸ்வ இந்து பரிஷத்துடைய பணி என்னன்னு சொன்னா, இருக்கக்கூடிய துறவியர் பெருமக்களை ஒருங்கிணைக்க வேண்டும். இந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பூசாரி மக்களுக்கும் ஒரு பயிற்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அங்க ஒண்ணு புதுசா ஒண்ணு கொடுக்கல. அப்படி இருக்கக்கூடியவங்களை வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. இதுல ஒண்ணு ஆர்எஸ்எஸ் வந்து எல்லா இடத்துலயும் பெண்களை நியமிக்கணும்னு சொல்லி எங்கேயாவது சொல்லிருச்சு சொல்ல, அதை சொல்லுங்க, அதை கண்டிக்க தகுது. ஆர்எஸ்எஸ் சொல்லியிருக்கா?
வானதி சீனிவாசன் நேற்று ஒரு பேச்சு பேசியிருக்கிறார், இன்று ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். அதுல கருத்தை மாத்தி புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்ல திருச்சி சொல்லிட்டாங்களா எனக்கு தெரியல. வானதி சீனிவாசன் அவர்கள் கருவறையில் நுழைந்து இந்த பெண்கள் எல்லாம் பூசை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை சொல்லி இருந்தால் அது தவறு. ஏன்னா மருவத்தூர் கோயில்ல இருக்கு, மருவத்தூர் கோயில் ஒன்றும் ஆகம கோயில் கிடையாது. அங்க உதயநிதி போன்ற ஆட்களே உள்ள விடக்கூடிய கோஷ்டி அது ஆச்சுங்களா. அது வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு நாள்ல அங்க இருக்கக்கூடிய ஆதிபராக சக்தி வேளாங்கண்ணி மேரியா இருப்பா, அப்படியெல்லாம் எங்க கோயில நடைமுறைப்படுத்த முடியாது ஆச்சுங்களா. அதனால அவரு செய்யக்கூடிய ஒரு ஆன்மீக வேலைகள் அவனும் கொச்சப்படுத்தல, அவர் செய்யறது அவருக்கு வேண ஒரு மரபு, அங்க இருக்கக்கூடிய பூசை விதிகள் என்பது வேறு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆகம கோவில்களில் எப்படி இருக்கக்கூடிய மரபு இருக்கிறதோ அதே போல தான் செய்ய வேண்டும். மற்ற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி எல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் அப்படித்தான் செய்யணும். இப்ப நான் கேட்கிற இந்த பயிற்சி பெற்ற அர்ச்சகர்களை நியமிக்கிறோம் சொல்லக்கூடிய சமயத்துல இப்ப ஒரு ஒவ்வொரு சமுதாயத்துல பேசல விரும்பல, அப்படி எல்லாம் வழிபாடு ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் இவங்களை போய் எங்க நியமிப்பாங்க, போஸ்டிங் போடுவாங்க? ரெண்டாவது பூசாரிக்கு என்ன கௌரவமா சம்பளம் கொடுக்குறீங்க? அர்ச்சகருக்கு என்ன கொடுக்குறீங்க? 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 900 ரூபாய், 300 ரூபாய்னால கொடுக்குறீங்க? அரசாங்க ஆபீஸ்ல வேலை செய்யற குமாஸ்தாவுக்கு 20,000 ரூபாய் சம்பளம், ஒரு ஓஏக்கு சம்பளம் 25,000 ரூபாய், பூசாரி கொடுக்குறீங்களா? அவனுக்கு கௌரவமா சம்பளம் கொடுக்க வேணா? ஓதுவார்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறான், அங்க இருக்கக்கூடிய நாதஸ்வர வித்வான்களுக்கு காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பல கோவில்களில் ஒரே ஒரு பூசாரி இருக்கா, தனக்கு வைத்து சோறு இல்லாட்டி கூட அந்த அர்ச்சகர் வந்து சிவனுக்கு பட்டி ஓடக்கூடாதுன்னு சோறு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். அதெல்லாம் விட்டு போட்டு என்னவோ புரட்சி பண்ற வெங்காயம் பண்றேன்னு சொல்றா, முழுக்க வந்து என்ன சொல்றது, என்ன சொல்றதே தெரியல. அது இறை சாபத்திற்கு ஆளாவாங்க இவங்களாம் அப்படி பண்ணாங்கன்னா. அரசியல் சார்ந்தும் ஆன்மீகம் சார்ந்தும் தொடர்ந்து இயங்கிட்டு வரீங்க, உங்களை என்ன கோரிக்கை செய்ய, உங்களுடைய கோரிக்கை என்ன, அரசு வருங்காலத்துல கோவில் சார்ந்து என்ன மாதிரியான பணிகளை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க சார்? உங்களுடைய அரசுக்கு நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன சார்? தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஆன்மீகத்தின் பெயரால் பக்தர்களுக்கு எந்த விதமான பாகுபாடும் வைக்கக்கூடாது என்கின்ற அடிப்படையில் கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும். 500 ரூபாய் கொடுத்த முன்னுரிமை, 200 ரூபாய் கொடுத்த அடுத்த உரிமை, 100 ரூபாய் கொடுத்த உரிமைன்னு சொல்லி பக்தர்களுக்குள் பாகுபாடு பார்க்கக்கூடிய இந்த கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய வேண்டும். 2, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் மேற்பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய கோவில்களை கண்டறிந்து இடிந்து போயிருக்கக்கூடிய கோவில்களை கட்டி எழுப்பி உடமுழுக்கு செய்ய வேண்டும். அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய பக்தர்களை ஒருங்கிணைத்து அவருடைய ஆலோசனையின்படி செய்ய வேண்டும். 3, இந்த கும்பாபிஷேகம் செய்வதற்கு உபயதாரர்கள் வரக்கூடிய அந்த உபயதாரர்களை ஒருங்கிணைத்து சட்ட விதிகளை தளர்வுபடுத்தி இந்த கும்பாபிஷேக பணிகள் செய்வதற்கு உரிய சூழலை உருவாக்கணும். தேவாரம் திருவாசக போன்ற இந்து சமயம் சார்ந்த 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற இந்த சமய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு கல்வி திட்டத்திலே சமய கல்வியை புகுத்த வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் செய்தியை நிறைவு செய்கிறேன். நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கம் நன்மை செய்கின்ற பொழுது பாராட்டுவோம், அது தவறு செய்கின்ற பட்சத்தில் விதிகளை மீறுகின்ற பொழுது நிச்சயமாக அங்குசம் போட நாங்கள் சுட்டி காட்டுவோம் என்ற செய்தியை பதிவு செய்கிறேன். நன்றி சார், நான் கேட்ட கேள்விகளுக்கு மிகவும் பொறுமையாக பதில் தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.